வணக்கம். குயிக்லைன் நியூஸ் செய்திகளில் இன்றைய முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் இன்று இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் 1000 ரூபாய் வருகிற 5ஆம் தேதி முதல் கிடைக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. நட்சத்திர விடுதிகள் 1 மணிக்கு மேல் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட தடை விதிக்கப்பட்டுள்ளது என சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை பெசன்ட் நகரில் கோலம் வரைந்து குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவிகள் கைது செய்யப்பட்டனர். ஆம்னி பஸ்களை விட பிரீமியம் தட்கல் கட்டணம் அதிகரித்துள்ளது ரயில் பயணிகளை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த மத்திய பிரதேச மாநில பெண் எம்எல்ஏவை நீக்கியுள்ளதாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கைதான முன்னாள் போலீஸ் அதிகாரியை சந்திக்க சென்று தன்னை போலீசார் தாக்கியதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி மீதான தாக்குதலை கண்டித்து டெல்லியில் இளைஞர் காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நவீன இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் உள்ளது என்றும் அவர்களே இந்தியாவின் பலமாக உள்ளதாகவும் மன் கி பாத் ரேடியோ நிகழ்ச்சி உரையில் கூறினார். 2020 ஜனவரி மாதத்தில் பொதுத்துறை வங்கிகளுக்கு 10 நாள் விடுமுறை வருவதாக ரிசர்வ் வங்கி தகவலில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஊடுருவியவர்கள் மீது முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுலுக்கு அன்பு இருந்தால் இத்தாலிக்கு அழைத்து செல்லட்டும் என மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் முஷ்ரப் சிறப்பு நீதிமன்றம் விதித்த மரண தண்டனைக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை லாகூர் உயர்நீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் மத்திய பகுதியில் மணிக்கு 195 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கிய உர்சுலா புயலுக்கு பலியானோர் எண்ணிக்கை 41 உயர்ந்துள்ளது. நியூசிலாந்திற்கு எதிரான மெல்போர்ன் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் வென்றதன் மூலம் ஆஸ்திரேலியா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகள் பட்டியலில் இந்தியாவை நெருங்குகிறது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.